கறியில் லாபம் பார்க்கறது இல்லைங்க. அசலுக்கே கறி கொடுத்துட்டு புரோட்டாவுக்கு எல்லாருக்குமே கறி குழம்பு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். புரோட்டா மஸ்டர் அஞ்சு பேரா? ஆமாம், காலையில் ரெண்டு பேர், மத்தியாலம் மூணு பேர், மத்தியாலத்துலேருந்து நைட் வரைக்கும் மூணு பேர். புரோட்டா வந்து ஒரு 80ல இருந்து 100 கிலோக்குள்ளே ஓடுங்க. சைடிஸ் மட்டும் கொஞ்சம் சீர் ஊற்றுறேன், அதுவும் கலை எடுப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஈரோடு என்ன என்ன ரோட்னா இது? 16 அடி ரோடா? ஓகே, ஈரோடு 16 அடி ரோட்டில் இருக்க சந்திரா மெஸ் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கடை தான் இது. பார்க்குறதுக்கு வேணால் இங்கே ஃப்ரெண்டில் சின்ன சின்னதாக தெரியலாம், உள்ளே போய் பார்த்தவங்க தெரியுது உள்ளே அவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. இங்கே பரோட்டா ரொம்ப 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 ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ப்ளஸ் மற்றபடி மட்டன், சிக்கன், அப்புறம் குடல் கறி, இது எல்லாமே வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் உள்ளே போய் பார்க்குற மணி டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 11 மணி தான் ஆகுது. பட் இப்போவுமே வந்து நல்ல ஒரு க்ரௌடு இருக்குது. வரவங்க எல்லாருமே கம்பல்சரி அந்த பரோட்டா டேஸ்ட் பண்ணாமல் போக மாட்டுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கிலோ மாவு கிட்ட பரோட்டாக்கு மட்டுமே அவங்க யூஸ் பண்ணுறதா சொல்லி சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க, அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போய்ட்டு கம்ப்ளீட்டாக அந்த கடையை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக ஹோட்டல் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரு சின்ன கடை மாதிரி தான் இருந்தது. உள்ளே வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சு இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. காலையில் 9:00 ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த கடை ரன்னாகிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர் மூணுமே கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பல்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க எல்லாத்தையும். இதுதான் வந்து குக்கிங் ஏரியா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. வரிசையில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 விறகடுப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல தான் வந்து அந்த விறகு வந்து ஸ்டஃப் பண்ணுறாங்க. ஒரே மாதிரி இந்த இடத்துல அப்படியே விறகு ஃபுல்லாக வச்சுட்றாங்க. அது அப்படியே அந்த 4 அடுப்புக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. வரிசையில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்டில் வந்து பரோட்டாக்குன்னு தனியாக வந்து ஒரு அடுப்பு வச்சுருக்காங்க. அங்கே பரோட்டா மாஸ்டர் அடித்து தள்ளிகிட்டே இருக்க ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. கடை வந்து ஒரு 28 வருஷமாக இருக்குது சார். பவானி மெயின் ரோட்டில் 16 ரோடு ஃப்ரீவில் இருக்குது. சந்திரா மெஸ் பேர். காலையில் இட்லி, பூரி, பொங்கல், குடல் கறி, மட்டனு, சிக்கனு, தலைக்கறி, எல்லா கறியுமே உண்டு. குறைஞ்ச விலையிலையும் கிடைக்கும். மத்தியானம் சாப்பாடு, சிக்கன், மட்டன் கறி எல்லாமே உண்டு. மட்டன் வறுவல் இருக்குது, சிக்கன் வறுவல் இருக்குது, குடல் வறுவல், தலைக்கறி. அப்புறம் மத்தியானம் மீல்ஸுக்கு வந்து கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, தலைக்கறி குழம்பு எல்லாமே கிடைக்கும். அப்புறம் மத்தியானம் குஸ்காவும் இருக்குது. புரோட்டா வந்து நல்லா குவாலிட்டியான மைதாவில் போடுறோம். ஆயில் அதிகமாக ஊற்றுவோம், ஆயில் கம்மியாக ஊற்ற மாட்டோம், ஆயில் அதிகமாக ஊற்றுவோம். அதனால் மாஸ்டர்கெலாம் நல்லா வீசுகிற மாஸ்டர்களாக சேர்த்துருக்கோம். அதனால் புரோட்டா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆயில்லாம் கணக்கு பார்க்க மாட்டோம். மாஸ்டர் எவ்வளோ கேட்குறாரோ அந்தளவுக்கு கொடுத்துருவோம். அதனால் புரோட்டா நல்லாயிருக்கும். அதோட கொத்து புரோட்டாவும் நல்லாயிருக்கும். கொத்து புரோட்டாவும் இங்கே நல்லா ஃபேமஸ்ஸு. மக்கள் புரோட்டா எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பொருளுமே நல்லா தானே ரெடி பண்ணுறோம், குவாலிட்டியாகவும் ரெடி பண்ணுறோம். லோக்கல் மசாலா வாங்கி போட மாட்டோம். அதனால் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே நல்லா விரும்பி தான் சாப்பிடுவாங்க. விலைலாம் ரொம்ப கம்மி. இட்லி 8 ரூபா தான், பொங்கல் 30 ரூபா, பூரி செட்டு 30 ரூபா, குஸ்கா வந்து 40 ரூபா, சாப்பாடு வந்து அளவு சாப்பாடு 60 ரூபா, ஃபுல் மீல்ஸ் 80 ரூபா, சிக்கன் வந்து ஒரு 60 ரூபா மட்டும்தான். சிக்கன் வறுவல், குடல் கறி அதே மாதிரி 60 ரூபா தான். மட்டன் சாப்ஸ் வந்து போடுறோம், 100 கிராம் பீஸ் வந்து 70 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம், அசல் ரேட்டுக்கே கொடுக்குறோம். ஆமாம், தலைக்கறி அதே மாதிரி 60 ரூபா தான். அது புரோட்டாவுக்கு கறி குழம்பு கொடுக்கணுமேங்கிற சுரம் கொடுக்குறோம். கறியில் லாபம் பார்க்குறது இல்லைங்க. அசலுக்கே கறி கொடுத்துட்டு புரோட்டாவுக்கு எல்லாருக்குமே கறி குழம்பு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ தான் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. நேற்று ஆமாம், தம்பி அக்கா எல்லாருமே கூட வேலை பேர், ஒய்ஃபு தான் கல்லாவில் இருக்கிறாங்க. மாஸ்டருங்கன்னு ஒரு புரோட்டா மாஸ்டருங்க 5 பேர் இருக்கிறாங்க. சப்ளையர்னு 3 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. புரோட்டா மாஸ்டர் 5 பேர்? ஆமாம். அவ்வளோ பேர் எப்படி மாறி மாறி? ஆமாம், ஷிஃப்ட் தாங்க. காலையில் 2 பேர், மத்தியானம் 3 பேர், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் 3 பேர். புரோட்டா வந்து ஒரு 80ல இருந்து 100 கிலோக்குள்ளே ஓடுங்க. சாப்பிட்டா இங்கே வந்தால் விலை கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குன்ட்டு நிறைய கஸ்டமர் வர்றாங்க. எல்லாருமே சாப்பிட வருவாங்க. ஃபேமிலியோடையே வந்து சாப்பிட வருவாங்க, குழந்தைங்களும் வந்து தனியாக சாப்பிட வர்றாங்க.
பார்சலுக்கு அதே மாதிரி எல்லா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வர வரைக்கும் வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. சனிக்கிழமை நாள்லாம் அரை மணி நேரம் ஆகும் வாங்குறதுக்கு பார்சலு. ஆமாம், புதுசாக வர்ற கஸ்டமர் வாங்க, எல்லோரும் வாங்க. நீங்கள் எதிர்பார்க்கறதோட நல்லா சிறப்பாக இருக்கும், விலையும் கம்மி தான், வந்து சாப்பிட்டு போங்க. என் பேர் ராமமூர்த்தி, இந்த சொந்த ஊர் ஒசூர். நான் வந்து 5 மாதம் ஆச்சு. ஆனால் இங்கே தான் சாப்பிட்றேன் நல்ல ஃபுட்டு. இங்கே வந்து எல்லா சாப்பாடு பிடிக்கும், பரோட்டா, கொத்து பரோட்டா, தோசை, ஆட்டு குடல், எல்லாமே நல்லது. அந்த வேலை கரெக்ட் இருக்கிறனால தான் நான் வந்து சாப்பிட்றேன். ஃபுட் எல்லாமே மஸ்ட் ட்ரையாக இருக்குண்ணே. மற்றபடி பார்த்தீங்கன்னா புரோட்டா அல்டிமேட்டு. இந்த கடையில் ஒரு 3 வருஷமாக சாப்பிட்டுட்டுருக்கேன், எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த குடல், சிக்கனு எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். இருக்கிற எல்லா டிஷ்ஷும் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே மஸ்ட் ட்ரையாக தான் இருக்கும். புரோட்டா அல்டிமேட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பயங்கரமாக இருக்குண்ணே. அடிக்ட்ண்ணே புரோட்டாக்கு. ஆமாம், புரோட்டாக்கு அடிக்ட்டு நிஜமாலும். மட்டன் கிரேவி, தலைக்கறி குழம்பு அல்டிமேட்டாக இருக்குண்ணே. சஃபீக் அம்பேரு. சாப்பாடு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குது. குருமால் இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து விரும்பி இந்த ஃபேன், சந்திரா மெஸ் ஃபேன்னு சொல்லுவோம் நம்ம. இங்கே எல்லாமே பிடிக்கும் எனக்கு. புரோட்டா, புரோட்டா தோசை, கொத்து புரோட்டா எல்லாமே நல்லா இருக்கும். விலையும் மீடியமாக தான் இருக்குது, 5 ரூபாங்கிறது பரவாயில்ல. ஃபுட்டில் சூப்பராக இருக்குது, அது ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறோம். எதுனாலும் ரெகுலராக இருக்குது. டேஸ்ட்டு பயங்கரமாக தான் வாங்கிட்டு இருக்கிறோம். டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ தான் வந்து இடம் கிடச்சிது. இந்த கூட்டத்தில் அடித்து பிடிச்சி ஒரு ஓரமாக ஒரு இடத்த பிடிச்சிட்டேன். சிம்பிளாக வந்து மீல்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 2 சைட் டிஷ்ஷு, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பெஷல் பரோட்டா வித் கிரேவி மட்டும் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அப்பளம், அப்பளம்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரியலையே. நான் சொல்கிறது நான்வெஜ் மீல் வச்சு. ஓகே, கூட்டு குவான்டிட்டி வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. வைக்கிறதே வந்து நான் அள்ளி அள்ளி தான் வைக்கிறாங்க, சும்மா கிள்ளி வைக்கிறதுலாம் கிடையாது, நல்லா அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. எனக்கு மட்டும் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். உங்கள் சாப்பாடு கொண்டு வர குவான்டிட்டி பார்க்குறேங்க, எல்லாமே வந்து இவ்வளோ வைக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து அவ்வளோ சாப்பாடு வந்து அசால்ட்டாக சாப்பிட்டு போகிறார், என்னால் அவரை சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க, பாதி பாதி. போதும். ஆவி பறக்க பறக்க இருக்கு. தலைவர், ஒரு பரோட்டா ஒன்று சூடாக, சாதத்தை கொஞ்சம் லைட்டாக ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு பரோட்டா டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம சூடாக இருக்குது சாப்பாடு. ஆ, மட்டன், மட்டன் கிரேவி. சைட் டிஷ் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் போல இருக்கு. இந்த பரோட்டா டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டன் கிரேவி நல்ல மேலே அழகாக டாப்அப் பண்ணிட்டு, பரோட்டா வந்து தொடும்போதே நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலு, டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் போது அழகாக வருது. நல்லா பிணைஞ்சிட்டேன், நல்ல ஒரு சாஃப்டான பரோட்டா. அந்த மட்டன் கிரேவி நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக பண்ணிடுவாங்க. மிளகோட காரம் கொஞ்சம் நல்லா தெரியுது, ஜாஸ்தி அந்த மசாலா காரம் இல்லை, மிளகு காரம் மட்டும் நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து எல்லா டேபிள்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பெப்பர் பாட்டிலே தனியாக வச்சுருக்காங்க. வரவங்கெல்லாம் வந்து இந்த பரோட்டாலையும் சரி, அந்த சைட் டிஷ்லேயும் சரி, எவ்வளோ வேணுமோ அதை வந்து மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பரோட்டா செம்மையாக இருக்குது. அவங்க எல்லாரும் சொன்னதுக்கான அர்த்தம் இப்போ தெரியுது, டேஸ்ட் பண்ணும்போது தான். கலர், இதுக்கு என்ன குழம்பு இருக்கு சாப்பாடு? மட்டன் குழம்பு கொஞ்சம் கொடுங்க, அதுக்கப்புறம் கருவாடு குழம்பு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். சைட் டிஷ் மட்டும் கொஞ்சம் சீர் ஊற்று, அதுவும் கலையெடுப்பு கொஞ்சமாக. ஆ, போது 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 போது. ஆஹா, மட்டன் கிரேவி சும்மா சாதத்தோட பிசையும் போது அட்டகாசமாக இருக்குது. பிசையிற ஃபீலை சொன்னேன், டேஸ்ட் இல்லை, சாப்பிட்டா தான் தெரியும். நல்ல பொழு 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 ரைஸ் செம்மையாக இருக்குது. அள்ளி டேஸ்ட் பண்ணிடலாம்.
மட்டன் குழம்பு சாப்பாட்டுக்கு தரமாக இருக்குது. அப்படியே வந்து கரையுது சாப்பாடு. எல்லாத்துலேயுமே காரம் வந்து நார்மலாக தான் போட்டிருக்காங்க, பெப்பர் காரம் தான் அதுவுமே. அதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா தான் போட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்களேன்னு தெரியல. பட் வந்து ஜெனரலாக நிறைய இடத்துல ஒரு சைடில் காரமாக இருக்கும்னு கேள்விப்படும், பட் இது அந்தளவுக்கு காரம் இல்லை, கரெக்டாக போட்டு பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்கு. அந்த சுரக்கா கூட்டம் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். பக்காவா இருக்கு, சுரக்கா கூட்டு பக்காவும் பண்ணிக்கலாம். தலைக்கறியா? இது என்ன சிக்கன்? ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னா சிக்கன் டேஸ்ட் பண்ணிடலாம். சும்மா கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. செம பீஸுது, இப்போ செம்மையாக குக்காக இருக்கு சிக்கன். தரமாக இப்போ நான் சாப்பிட்டு வந்து செஸ்ட் பீஸ் தான், நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இதுலேயுமே அந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்குது, ஜாஸ்தி காரம் இல்லை, பெப்பர் பேஸ்டு மசாலா சூப்பராக இருக்குது. ஆனியன் கருவேப்பிலை மட்டும் எடுத்து அப்படியே சாதத்தில் வச்சு, அப்படியே ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து சாதத்தில் வச்சு, சிக்கன் பீஸு அந்த ஆனியனு கருவேப்பிலெலாம் போட்டு அந்த குழம்போடு வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த ஆனியனோட ஆனியன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நரிச்சு நரிச்சுன்னு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. கதக்கறி டேஸ்ட் பண்ணிடணும், கொதிக்குதுடா சாமி. அந்த தொக்கோடு எடுத்து சாதத்தில் பிசைஞ்சு அந்த பீஸோடு வச்சு, ஏன்னா அந்த சிக்கனை விட இது வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி டைப்பில் பண்ணியிருக்காங்க. மதிய நேரத்தில் ஒரு நல்ல பசியோடு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் பீஸ்ட்டு, நிறைய ஐட்டம் கிடையாது, கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். பட் ஆனால் ஒன்று ரெண்டு ஐட்டம் வந்தாலுமே எல்லாமே வந்து நல்ல ஹோம் ஸ்டைலில் நார்மல் மசாலா, அதாவது ஜாஸ்தி இந்த கலர்ஸ்லாம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் பக்காவாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. கொஞ்சம் அப்போ கருவாட்டு குழம்பு ஊற்றும் போதே அந்த வாசம், கருவாட்டு வாசம் தூக்குது லைட்டாக. உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்காங்க, பட் ஆனால் கருவாட்டை பீஸை காணும். இதுலேயும் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது, ப்ளஸ் அதே தேங்காயும் அரைச்சி ஊற்றிருக்காங்க. நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு. ஜென்ரலாக வந்து நான் கருவாடு தொக்கு அந்த மாதிரி போட்டு தான் சாப்பிட்ருக்கேன், குழம்பை வந்து ஜாஸ்தி நான் டேஸ்ட் பண்ணதில்லை. சூப்பராக இருக்குது, இதில் ஒரு நல்ல ஒரு புளிப்பு, இதில் கொஞ்சம் காரமும் தூக்கலாக போட்டிருக்காங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நல்லா தளர தளர ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. ஓவரால் நான் சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, நான் காலி பண்ணுற இடத்த முடிச்சுட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.